ஹாய் ஹாய் கெத்து டிவி சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். லாஸ்ட்டாக நாங்கள் பார்த்த வீடியோவில் ஒரு பையன் ஒரு பொண்ணை உண்மையாக லவ் பண்ணுறான் அப்படின்னா அதை எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லவ்லேருந்து வெளியில் வரப்போகிறோம். அப்போ லவ் பற்றி பேசலையா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? லவ்வை விட பயங்கரமான மெமரிஸ் தரக்கூடிய பெயின் தரக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இதை பற்றி பேசாதீங்க ப்ளீஸ். அதை நினைக்கும் போதே எனக்கு கஷ்டமாக இருக்குது, நினைக்கும் போதே கோபமாக வருது அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு வேர்ட் தான். என்னென்ன யோசிக்கிறீங்களா? பிரேக்கப். ஸோ இந்த பிரேக்கப்லேருந்து நாங்கள் எப்படியெல்லாம் வெளியில் வரலாம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா பிரேக்கப் ஆகிருச்சு அப்படின்னாலே என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவோ வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியதில்லை. இதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம்? ஒன்று சிங்கிளாகவே இருந்துடலாம், இல்லை அடுத்தடுத்து எத்தனை பேர் வந்தாலும் லவ் பண்ணிட்டு போயிடலான்ட்டு ஒன்று ப்ளே பாயா இல்லைனா ப்ளே கேர்லாக மாறுறது, இப்படியெல்லாம் ஒரு சுச்சுவேஷன் இப்போது இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஒரு பிரேக்கப்லேருந்து வெளியில் வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும், அதாவது மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, டோன்ட் ரஷ். அதாவது ஒரு பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் அவங்கள மறக்கிறதுக்கு சரியாக 3 மாதமும் 11 நாளும் ஆகுதான், அதாவது 101 நாட்கள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 101 நாட்களுக்குள்ளே அந்த பையனை பற்றியோ இல்லைனா அந்த பொண்ணை பற்றியோ நமக்கு நினைவுகள் வந்துட்டே இருக்குமா, அதாவது ரொம்ப வந்துட்டே இருக்குமா? காலையில் நினைப்போமா மறக்கணும் அப்படின்னு, மத்தியானம் நினைவு வந்துடுமா இல்லை அவங்க தான் என் வாழ்க்கை அப்படின்னு, திரும்ப ஈவினிங் ஆகும்போது இல்லை இல்லை அந்த பொண்ணு எனக்கு வேணாம் அந்த பையன் எனக்கு வேணாம் அப்படின்னு நம்ம மைண்ட் சொல்லுமா? இந்த மாதிரி 101 நாட்கள் வந்து நம்ம மைண்ட் மாற்றி மாறி 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 யோசிச்சுட்டே இருக்குமா? இப்படியே இருந்தால் சரி வந்துடுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு, அதாவது மொத்தமாக இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட நினைவுகளை மறக்கிறதுக்கு சரியாக 101 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் பெண்கள் வந்து இதை அதிகமாக சொல்லி புலம்புவாங்க, ஆண்கள்கிட்ட அந்த பழக்கம் இல்லை. இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க, அதை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க, யாருக்கும் தெரியாமல் அழுது முடிச்சுட்டு போயிடுவாங்க. பெண்கள் வந்து அழுது கொட்டி தீர்ப்பாங்க, உண்மைதான், அதை அப்பயே முடிச்சுட்டா நல்லது தானே? ஆனால் இந்த பெண்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குதான், அதே பழக்கம் ஆண்கள்கிட்டையும் இருக்குது. தன்னோட பிரேக்கப் ஸ்டோரியை யார்ட்டையாவது சொல்கிறோம் அப்படின்னா அவங்க அதை காது கொடுத்து கேட்குறாங்க அப்படின்னா அவங்களோட டக்குன்னு காதலில் விழுந்துருவோமா? இது எல்லாருக்குமே நடக்கும், அதாவது பசங்களுக்கும் இருக்குது பொண்ணுங்களுக்கும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டக்குன்னு காதலில் விழுந்தாங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்காதான், ரொம்ப நாளைக்கு இருக்காதான். அந்த சோகத்தை மறக்கிற வரைக்கும் அவங்க நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஃபீல் வந்து லவ் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது இல்லை, உண்மையாகவே அது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கும். ஸோ இது வந்து லவ் கிடையாது. உங்களோட லவ்வை மறக்கணும்னு நினச்சி இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு இன்னும் கொஞ்சம் பெயின்ஸை தேடிக்காதீங்க, நீங்களாகவே கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் நம்மளை நாமளே வெறுக்க ஸ்டார்ட் பண்ணுவோமா? நமக்குள்ளே இருக்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து இல்லாமல் போயிடுமா? எனக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, நான் இப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து நமக்குள்ள வெறுப்பு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க ஏன் நம்மளை விட்டுட்டு போனாங்க அப்படின்னு காரணம் தெரிஞ்சது அப்படின்னாலே நாங்கள் அதிலேருந்து மூவ் ஆனாங்களா இல்லையா? ஸோ உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, கட்டாயம் இருப்பாங்க. ஒன்று அம்மா கிட்டே நீங்கள் ஷேர் பண்ணுவீங்களா இருக்கும், இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுவீங்களா இருக்கும், அப்படி இருப்பாங்கள்ல. ஸோ அவங்களோட நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, என்கிட்ட உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? ஏன்னா வெளிநாட்டில் வந்து இதுக்கெல்லாம் இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா கவுன்சிலிங் இருக்குது. ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி கவுன்சிலிங் இருக்குது அப்படின்னாலும் அதை வந்து தெரிஞ்சுக்கிறது குறைவு. அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா உங்களோட ரொம்ப க்ளோஸ் ஆனவங்கக்கிட்ட நீங்கள் மனசு விட்டு பேசுங்க. என்கிட்ட என்னெல்லாம் பிடிக்கும், என்னெல்லாம் ரசிச்சிருக்க, என்னோடய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அவங்க கண்ணை பார்த்து பேசுங்க. அப்படி இல்லை இதை எனக்கு ஞாபகமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லெட்டராக எழுதி கேளுங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா ஒரு வாய்ஸ் நோட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் ஃபீல் பண்ணுற நேரம் அதை எடுத்து பார்க்குறது, நீங்கள் அதை கேட்கும்போது உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து கூடும். அப்போது நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவீங்க, நீங்கள் உங்களையே லவ் பண்ணுவீங்க, நீங்கள் உங்களையே அழகாக பார்ப்பீங்க. இதெல்லாம் என்கிட்ட இருக்குது, இதெல்லாம் அவங்க தான் மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப க்ளோஸானவங்களோட எதையும் ஷேர் பண்ணிக்கோங்க. பிரேக்கப் ஆச்சு அப்படின்னாலே யுவன் சங்கர் ராஜா சாங் கேட்டு அழுறது அதிகமாக இருக்கும். ஒரு மூளையில் போய் உட்காந்து கத்தி கத்தி அழுங்க இல்லையா, ஒரு வெட்ட வழியில் போய் கத்தி கத்தி அழுங்க, அழுது கொட்டி தீர்த்துருங்க. இல்லை அந்த பெயினை உள்ளுக்கே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது உங்களை வேறு வழிகளுக்கு கொண்டு செல்லும். அதனால் உங்களோட மைண்டை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து
அவங்கக்கிட்ட பிடிக்காத விஷயங்களை எழுதுங்க, அதாவது ஹேட் லெட்டர். நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்சது உங்ககிட்ட மற்றவங்களுக்கு பிடிச்சதை எழுத சொன்னேன் இல்லையா, இது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. அவங்கக்கிட்ட உங்களுக்கு பிடிக்காதது, அதாவது உங்களோட லவ் ஒன் கிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை நீங்கள் எழுதுங்க. அவங்கக்கிட்ட இருந்த மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதுங்க. இப்படி ஒருத்தவங்க என் லைஃப்பை விட்டு போனது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா நம்மளோட மூளை அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் வெளியில் வர முடியாது. நம்மளோட மைண்டுக்கு இருக்க ஒரு சக்தி என்ன அப்படின்னா ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயத்த உறுதியாக யோசிக்க முடியாது. ஒரு விஷயம் மேலே தான் நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நீங்கள் உங்களை எப்போவும் பிஸியாகவே வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பழைய ஞாபகங்களை அந்த வலிகளை உங்களால் நினைக்க முடியாது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட அனிருத், சிம்பு இவங்க எல்லாமே அப்படித்தானா. அனிக்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் கேட்டப்போ அவர் சொல்லியிருக்காரு, போனி போ சாங்காக இருக்கட்டும், எனக்கு என்ன யாரும் இல்லையே சாங்காக இருக்கட்டும், இதெல்லாம் எனக்கு பிரேக்கப் ஆன நேரம் நான் எழுதின சாங்ஸ், நான் பாடின சாங்ஸ். ஸோ என்னோடய பெயினை வந்து நான் இப்படி தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணேன். ஸோ உங்களோட பெயினை நீங்கள் வெளியில் சொல்லுங்கள் உங்கள்கிட்ட இருக்க திறமையை வச்சு. இப்போ நீங்கள் வரைவீங்களா இருந்தால் அதை ஒரு பெயிண்டிங்காக வரைங்க. கவிதை எழுதுவீங்களா, கவிதையில் எழுதுங்க. அந்த மாதிரி உங்களோட பெயினை நீங்கள் வெளியில் சொல்லிடுங்க. அதையும் தாண்டி அதை சொல்லும்போது நீங்கள் அதை பற்றி யோசிக்காமல் இதை எப்படி நானும் பெட்டராக கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் பிஸியாகவே இருப்பீங்க. ஸோ ஒரு வேலையை செய்யும்போது இந்த விஷயங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே வராமல் நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ எப்போவும் உங்களை பிஸியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக மூவ் ஆன் ஆகலாம். அடுத்த ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா சோஷியல் மீடியா. இந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளே நாங்கள் போனோம் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்களோட ஃபோட்டோஸ், அவங்களோட போஸ்ட் எல்லாமே நமக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்குள்ளே இருக்கவங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஜோனில் இருக்கவங்க, எல்லோரும் நமக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட வெளியில் போகிறாங்களா இருந்தால் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், இவன் வெளியில் போய் சந்தோஷமாக தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது இன்னும் உங்களுக்கு பெயினாக இருக்கும். ஸோ அவங்கள ஒன்று பிளாக் பண்ணிடுங்க, அப்படி இல்லைனா அன்ஃபாலோ பண்ணுங்கள். அதையும் தாண்டி இல்லை இல்லை நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. அதை கொஞ்சம் நேரம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்கள் மைண்ட் மாறிடும். உங்களை அறியாமல் உங்கள் கண்கள்லேருந்து தண்ணீர் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. நாங்கள் அழுதழுது எடுத்த ஃபோட்டோஸை நாங்கள் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்துக்கும் அழுதோம் அப்படின்னு சொல்லி சிரிப்பு வரும். அதே நாங்கள் சிரித்து சந்தோஷமாக இருந்த பார்த்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அழுக வரும். ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், இப்போ என் பக்கத்தில் இல்லையே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அழுக வரும். இந்த மாதிரி மெமரிஸை நாங்கள் குறைச்சிக்கணும் அப்படின்னா ஒன்று பிளாக் பண்ணுங்கள், இல்லை அன்ஃபாலோ பண்ணுங்கள், இல்லையா எனக்கு இது வேணாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கு. நாம் ஒருத்தரை விரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அவங்கள லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க கூடயே இருக்கணும்னு தோணும். நம்மளோட ஃப்யூச்சரை அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணும். அந்த மாதிரி நம்மளோட லைஃப் கோல்ஸாக இருக்கலாம், ட்ரீம்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்குறதா இருக்கலாம், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கலாம், எல்லாமே அவங்களுக்காகன்னு நாங்கள் பண்ணுவோம் இல்லையா. இது எல்லாமே பண்ணி அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா டிசப்பாயின்மெண்ட். ஸோ இந்த பெயினை நாங்கள் மறக்கணும், அவங்களோட போன இடங்களை மறக்கணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போகவே கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வராமல் அந்த இடத்துக்கு போனால் அவங்க ஞாபகம் வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒரு 30 நாளைக்கு அதாவது ஒரு மாதத்துக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, உங்களோட ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் தனியாக போனீங்க அப்படின்னாலும் அந்த ஞாபகம் வராது. என் ஃப்ரெண்ட்ஸோடு நான் இங்கே இப்படி இருந்தேன் அப்படிங்கிற ஒரு ஞாபகம் உங்களுக்குள்ளே ஒட்டோவாக வந்துடும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் ஃபாலோ பண்ணி செய்யணும் அப்படின்னா 21 நாட்கள் அதை ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1 மாதம் டைம் இருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்சவங்களோட நீங்கள் வெளியில் போங்க, சந்தோஷமாக இருங்க, அந்த மெமரிஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது அவங்களோட பிரேக்கப் ஆன அந்த மெமரி கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சைக்காலஜிக்கலாக ஒரு பிரச்சனையிலேருந்து நாங்கள் வெளியில் வரணும் அப்படின்னாலே, அதாவது ஒரு வழியிலேருந்து நாங்கள் வெளியில் வரணும் அப்படின்னாலே 5 விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முதலாவது விஷயம், இது ஏன் எனக்கு நடக்கணும், எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் கடுப்பாகுமா, அது கோவப்படுவோமா, அந்த கோபம் தான் எங்களோட முதலாவது ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க நம்ம கூட வந்துடணும், இந்த வழியெல்லாம் மறந்து இதெல்லாம் நடக்காத மாதிரி ஆகிராதா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபீல் பண்ணுவோமா, யார்கிட்டையாவது சொல்லி அனுப்பி அவங்க என்னோட பேச சொல்லுங்கள் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் நமக்குள்ளே வருமா. அடுத்ததாக வந்து அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவோமா, எதை பார்த்தாலும் அவங்க ஞாபகம் வர்றது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போமா.
அதுக்கு அடுத்ததாக டிப்ரெஷனுக்குள்ளே போகிறது. இந்த நேரத்தில் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு அழுக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அழுகையை தாண்டி நாங்கள் வெளியில் வந்தோம் அப்படின்னாலே நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த விஷயம், ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நமக்கு ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வேணும், அதாவது அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் ஆகிற பக்குவம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, இது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம மனசு ஏற்றுக்கணும். இல்லை இல்லை, இது எனக்கு தான், இது என்ன நடந்தாலும் திரும்ப என்கிட்ட வந்துடும் அப்படின்னு நாங்கள் நினச்சி திரும்ப வாழ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலே அது இல்லை, இந்த வழிகள் என்னோடையே இருக்கட்டும், நான் இந்த லைஃப்லேருந்து வெளியில் வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ இது நடந்துருச்சு அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மைண்டுக்கும் மனசுக்கும் சொன்னீங்க அப்படின்னாலே இந்த பிரச்சனைகள்லாம் சரி. இந்த பிரேக்கப் அப்படிங்கிற விஷயத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரேக்கப் ஆனதும் பொண்ணுங்க வந்து பயங்கரமாக அழுகுவாங்க. இன்னைக்கு இந்த வாழ்க்கை வேணாங்கிற அளவுக்கு போவாங்கன்னு சொன்னேன்ல, இது வந்து பொண்ணுங்க அந்த பிரேக்கப் ஆன ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு இனி இல்லைங்கிற அளவு டிப்ரெஷனில் பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் இப்படியெல்லாம் அனுபவிக்கிறேன், இவ்வளோ கஷ்டம் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னா இதுக்கு இதை மட்டும்தான் காரணம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பையனை வெறுத்து மனசுலேருந்து தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸியாக மூவ் ஆன் ஆகி போயிடுவாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஓரத்தில் இருப்பாங்க தான், ஆனாலும் ஈஸியாக மூவ் ஆன் ஆகிட்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் போயிடுவாங்க. ஆனால் பசங்க அப்படி இல்லை. பிரேக்கப் ஆனதும் எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு மச்சான் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கொடுக்குறது, ட்ரீட் வைக்கிறது, அப்படி இப்படின்னு சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள் போக 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 தான் அந்த பொண்ணோட வேல்யூ அவங்களுக்கு புரியும். ஏன்னா அவங்க பக்கத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த அருமை தெரியாது, தூரமாக போனதுக்கப்புறம் தான் பசங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்களாம். அதாவது பிரேக்கப் ஆகி கொஞ்ச நாள்லையே அவங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்க, இவங்க சந்தோஷமாக இல்லாமல் இருப்பாங்க, அதாவது பொண்ணுங்க சந்தோஷமாக இல்லாமல் இருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களை வெறுத்துட்டாங்கன்னா வெறுத்துட்டது தான், ஆனால் பசங்களுக்குள்ளே ஈஸியாக அவங்க இருந்து போக மாட்டாங்க. இதுதான் ரொம்ப பெரிய வித்தியாசம். ஸோ பசங்க முக்கியமாக மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கீழே போடுங்க. ஓகே, பை பாய்.